ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆடி மாதம் என்பது 16/7/2020 வியாழக்கிழமை அன்று பிறக்கின்றது. இந்த நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம், அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற காலம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல பெண்கள் மிக சிறப்பான பூஜைகளை செய்வார்கள். பெண்களுக்கென்று தனியாக வரலட்சுமி விரதம், துளசி பூஜை, ஔவையார் விரதம், இது போன்ற பெண்களுக்கு என்றே தனியான பூஜைகள் நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் முதல் நாளிலிருந்தே பெண்கள் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மற்ற மாதங்கள்ல கூட நம்ம அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்காது. அதுவும் இப்ப லாக்டவுன் பீரியட் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமே வந்துட்டு பிள்ளைகளும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போறது கிடையாது, நம்மளும் வேலைக்கு போறது கிடையாது, கணவரும் வீட்டுலதான் இருந்து வேலை பார்க்கறாரு. அப்படின்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் அசால்ட்டா அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் தளர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. ஆனால் இந்த ஆடி முதல் நாள் முதலாக நீங்கள் கொஞ்சம் அதிகாலை எழுந்திருப்பது அப்படின்றது மிகவும் நல்லது. ஏன்னா அப்போதான் அந்த அம்மன் வீடு தேடி வருவாள், லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகாலையிலேயே எழுந்து நீங்க குளித்து வாசல் தெளித்து கோலமிட்டு இது போன்ற மங்களகரமாக உங்க வீட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அம்மனுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, இந்த ஆடி மாதம் முழுவதும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிப்பது அப்படின்றது அவர்களுக்கு மங்களகரமான வாழ்வை கொடுக்கும். அதனால மற்ற நாட்கள்ல நம்மளால மஞ்சள் தேய்த்து குடிக்க முடியல, ஆபீஸ்க்கு போறோம், ரொம்ப மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து இந்த மஞ்சள் தேய்த்து குளிப்பதையே வந்துட்டு மறந்தே போயிட்டோம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் மங்களகரமான மஞ்சளை நம்ம தினம்தோறும் நம் உடல்லையும் சரி, நம்மளுடைய தாலி சரடக்கும் சரி, கண்டிப்பாக மஞ்சள் பூசி குளிப்பது அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இதை செய்யும் பொழுது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும், மங்களகரமான வாழ்வு கிடைக்கும், நம் கணவருக்கு ஆயுளானது நீடிக்கும். மங்களகரமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல பூஜை அறையில கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றுவது அப்படின்றது மிக மிக முக்கியமானது. இல்லைங்க, நாங்க வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், இல்ல அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா கூட அந்த விளக்குகள் ஏற்றப்பட்டாலும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கென்று தனியாக குத்து விளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டால் அவருடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதோடு அவளுடைய வாசம் நம் பூஜை அறையில மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால இது நாள் வரை இந்த ஆடி மாதத்துல இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரல அப்படின்னா கூட இப்ப நம்ம வீட்டில தான் இருக்கோம், லாக்டவுன் பீரியட்ல தான் இருக்கோம், அதனால ஒர்க் டென்ஷன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் இருக்கும். அதனால இந்த ஆடி மாதம் அப்படின்றது மிகவும் புனிதமான மாதமாக பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு சிறந்த மாதம், பலவிதமான விரதங்களும் விசேஷங்களும் வருது. இந்த மாதத்துல நீங்க கேட்கக்கூடிய அனைத்தையுமே அம்பாள் உங்களுக்கு வாரி வழங்குவாள். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைபிடித்தாலே நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும், அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வளமோடு நம்ம வீடு இருக்கும். அதனால இந்த மூன்று விஷயங்களை கடைபிடிக்க மறக்காதீர்கள். பெண்கள் இதை மூன்றையுமே நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அம்மன் மனம் குளிர்ந்து நமக்கு பலவிதமான வரங்களை வாரி தருவார். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.